incontri con degli umani. வெல்கம் டு ஷிவா டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் பக்கத்தில் இருக்க சேட்பாக் ஸ்டேடியம்னு நடக்கிற இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் டெஸ்ட்டோட தேர்ட் டே மேட்சை 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபா கொடுத்து வாங்கி மேட்சை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹியர் கம்ஸ் சேட்பாக் ஸ்டேடியம். பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சேட்பாக் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட டே 3 அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை கூட பார்க்காம அதிகமான கூட்டம் வந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனுக்கு அடுத்து வந்து சேட்பாக் ஸ்டேடியமில் அன்னைக்கு தான் வந்து எல்லாரையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டேடியம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்தியன் ஃப்ளாகை வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து வரைஞ்சிட்டு நாங்கள் வந்து ரெடியாக இருந்தோம். இதை வரைய 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட்டு மேட்சை ஸ்டேடியமில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நம்ம வீட்லேயே வந்து மேட்சை வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். பட் ஸ்டேடியமில் எப்படி காலையிலேருந்து ஈவினிங் வரையும் உட்காந்து மேட்சை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு யோசனையோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். டிக்கெட்லேயே நம்ம என்ட்ரி கேட்டோட நம்பர் போட்டிருக்கோம். எங்களோட டிக்கெட்டில் கேட் நம்பர் 7 போட்டிருந்தது. கோவிட் டைம்னால மாஸ்க் வந்து கம்பல்சரி. சேட்பாக் ஸ்டேடியமோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். இதை வந்து 1916 கட்டியிருக்காங்க. இந்தியாவோட பழமையான கிரிக்கெட் ஸ்டேடியமில் சேட்பாக் ஸ்டேடியம் தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து கொல்கத்தாவில் இருக்க எடன் கார்டன் ஸ்டேடியம். மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் கிரவுண்டாக இருந்த இந்த ஸ்டேடியமை வந்து அந்த பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருந்த இந்த எம்ஏ சிதம்பரம் வந்து கௌரவிக்கிற விதமாக வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்னு வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. தென் வந்து இந்த ஸ்டேடியமோட நிக்னேமாக சேட்பாக் ஸ்டேடியம்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டு சேட்பாக் ஸ்டேடியம் தான். சேட்பாக்கில் நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து February 10, 1934 நடந்திருக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி வந்து 1936 நடந்திருக்கு. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் முதல் டெஸ்ட் மேட்சை வந்து எப்போ ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஜெயிச்சிருக்காங்க. அது இங்கிலாண்டோட தான். நம்ம சேட்பாக் ஸ்டேடியமில் ஃபர்ஸ்ட் ஒன்டே இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து 1987 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் விளையாடிருக்கு. சேட்பாக் ஸ்டேடியம் சேட்பாக் பேலஸ்க்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஆர்காட் நவாப் தான் 1768 1855 வரையும் சேட்பாக் பேலஸில் தங்கியிருந்தார். சேட்பாக் பேலஸோட ஒரு சின்ன இடமா தான் இந்த கிரவுண்ட் அந்த டைமில் இருந்திருக்கு. இந்த சேட்பாக் ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 50,000 பேர் வந்து உட்காந்து இந்த மேட்சை பார்க்க முடியும். நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே புஜாரா ரன் அவுட் ஆக கோலியோட என்ட்ரி. கொஞ்ச நேரத்தில் ரோஹித் சர்மாவும் அவுட் ஆக அடுத்ததாக வந்தார் ரிஷப் பண்ட். கொஞ்ச நேரத்தில் ட்ரிங்க்ஸ் பிரேக் ஸ்டார்ட் ஆக ஸ்டேடியம் கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு என்ன தான் ஃபுட்லாம் வச்சுருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே விற்கிற ஃபுட்டு ரேட் எல்லாம் 100 தான் இருந்தது. நம்ம கண்ட்ரியோட பெஸ்ட்டு க்ரௌடு வந்து சேட்பாக் க்ரௌடு தான். யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம வந்து அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் மேட்ச் விளையாட ஆரம்பித்து 24th டெஸ்ட் மேட்ச்சில் தான் முதல் வின்னே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சேட்பாக்கில். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, வீரேந்திர சேவாக் சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்ட் தான் 319 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு April 2008. அது நம்ம சேட்பாக் ஸ்டேடியமில் தான்.
ராகுல் டிராவிட் தன்னோட டெஸ்ட் மேட்ச்சில் 10,000 ரன்ஸ் மைல் ஸ்டோனை சேட் பார்க் ஸ்டேடியமில் விளையாடும் போது தான் வந்து அச்சீவ் பண்ணார். யாரோடன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட. லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே கோலி வந்து 50 போடுறாரு. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விராட் கோலி மாதிரியே ரவிச்சந்திரன் அஸ்வினும் 50 போட இந்தியா 200 ரன்ஸை வந்து ரீச் பண்ணுது. இந்த கிரவுண்டில் நம்ம பிளேயர்ஸ்லாம் பண்ண சில ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டபுள் செஞ்சுரி அடித்தது நம்ம சேட் பார்க் ஸ்டேடியமில் தான். ஷேவாக்குக்கு அடுத்து கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கிறாரு நம்ம சேட் பார்க்கில் தான் 2016 இங்கிலாந்துக்கு எதிராக. டே 3 டெஸ்ட் மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஃபேவராக மாறுது. அன்னைக்கு அந்த மேட்ச்சில் அவர் செஞ்சுரி போடுறாரு. ஒவ்வொரு ஸ்டேடியமை கம்பேர் பண்ணும்போதும் ஹையஸ்ட் ரன் லோவஸ்ட் ரன்னு ஒவ்வொரு டீம் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கும். சேட் பார்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் ஹையஸ்ட் ரன்னும் ரெக்கார்டு வச்சுருக்கு, லோவஸ்ட் ரன்னும் ரெக்கார்டு வச்சுருக்கு. ஹையஸ்ட் ரன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா 759 ரன்ஸ் வந்து எடுத்திருக்கு. அதே லோவஸ்ட் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா அதே இங்கிலாண்டோட 83 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்கு. சேட் பார்க் ஸ்டேடியம் பார்த்தினா ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் 57 ஐபிஎல் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. சேட் பார்க்கில் 2008 தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்குது. அது வந்து சென்னை வர்சஸ் மும்பைக்கு, அதில் வந்து சென்னை தான் ஜெயிக்குது. சேட் பார்க் ஸ்டேடியமில் நடந்த 57 ஐபிஎல் மேட்சஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 40 ஐபிஎல் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கு. கடைசியாக நாங்கள் கிளம்புற டைம் வந்துடுச்சு, தி எண்ட் ஆஃப் டே 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பேர் ஷிவா டாக்கீஸ். சைனிங் ஆஃப் ஷிவா.